தேவனோட வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறது. வாய்ப்பு இல்லை, நடக்காது, இருந்து வெளியே வருவேன், சுகமாவேன் அப்படின்னா உங்கள் கூட விசுவாசிக்கிற ஆள் சந்தேகப்படுகிற ஆளா இருக்க கூடாது, கூட இருக்க ஆள் விசுவாசத்தை பற்ற வைக்கணும். அப்படியே வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 1:20 தேவனோட வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறீங்க, இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க, இது என் வாழ்க்கை நிறைவேறும் என்று நீங்க எஸ்ங்கிறீங்க. உங்களோட ஆமேன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆள் வேணும். நீங்க என்ன விசுவாசிக்கலோ, என்ன விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் நீ என்ன விசுவாசிக்கிறியோ அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக என்று இணைந்து சொல்லக்கூடிய இன்னொரு குரல் ஒலிக்கணும். ஆமேன்னு இன்னொரு குரல் ஒலிக்கணும். நீங்க எஸ்ங்கிறீங்க, இன்னொரு ஆமேன்கிறாரு. ஆமேனா அப்படியே ஆகட்டும் விசுவாசிக்கிறாரு. சுகம் ரெஸ்டோர் ஆகும் நினைக்கிறீங்க, பல இருந்த அதே அந்த பெலன் கழுவுக்கு சமணமா என் வயது வாழ வயதாக போகலாம் விசுவாசிக்கிறீங்க, என் ஆயுசு நாட்கள் திருப்தியாக விசுவாசிக்கிறீங்க. நீங்க எதை இருதயத்தில் எஸ்ன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு கூட ஜபம் என்றால் ஆமே நான் விசுவாசிக்கிறையா, கத்தரால் உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், உன் பெலன் குன்றாது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தர் கொடுப்பான்னு விசுவாச்சானா அந்த இடத்துல தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் ரிலீஸ் ஆகும். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படி 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 ஜெபிச்சு பாருங்க. ஆயுசு நாட்கள் என்னாலே ஆயுசு நாட்கள் விருத்தியாங்கிற வாக்கு தத்துவத்தை நீங்களே கிளைம் பண்ணணும். அவர் ஆமேன் 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 சொல்லிட்டே இருக்கணும். இங்க வந்து உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியும் கூடாது. நான் எஸ்ங்கிறேன், நீங்க என்ன சொல்லணும் அப்படி சொன்னாதான் அங்க பவர் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு விரதமாக சில எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது உனக்கு விரதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, 1000 எதிர்ப்புகள் எதிர்மறையான காரியங்கள் இருக்கு. நீங்கள் வந்து கத்தரை தான் சொன்னார், கத்தரை தான் செய்ய சொன்னார் அப்படின்னு உங்கள் மனதில் எஸ்ஸுங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து வா மாப்பிள்ளை ஜோபம் பண்ணுவோங்கிறீங்க, டே மாப்பிள்ளை இதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா விடுறான்னு சொன்னான்னா நடக்காது. நீங்க எஸ்ங்கிறீங்க, கூட ஜெபம் பண்றாலும் ஆமேன்னு சொல்லணும். தேவனோட வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் இருக்குது. ஆம் என்றும் நோ என்றும் இல்லை. தேவனோட வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் இருக்கிறது. வாய்ப்பு இல்லை, நடக்காது, இதுலேருந்து வெளியே வருவேன், சுகமாவேன் அப்படின்னா உங்கள் கூட விசுவாசிக்கிற ஆள் சந்தேகப்படுகிற ஆளா இருக்கக்கூடாது. உங்களுக்கு விசுவாசத்தை நீர்த்து போக தண்ணி ஊத்தக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது, கூட இருக்கால் விசுவாசத்தை பற்ற வைக்கணும். அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்சம் உடஞ்சா கூட முடியா எந்திரியா அப்படின்னு சொல்லி உங்களை இக்னைட் பண்ணணும். அதாங்க அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதுங்க. ஒரு கெட்ட பழக்கம் இருக்கலாம், விட முடியாமல் இருக்கலாம், நீங்கள் எவ்வளவே விடுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, விட முடியல. உங்களோட இருந்து விசுவாசிக்கிறவர் அந்த கெட்ட பழக்கத்தில் நீங்கள் விடுதலை ஆவீங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்கள் விசுவாசிக்கிறாரு. நீங்கள் வெளியே வருவீங்க, ஒரு மெய்யான நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. நீங்கள் எஸ்ன்னு சொல்லும் பொழுது அவர் ஆமேன்னு சொன்னாருன்னா அது வெறும் என்கரேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, அது வந்து பரிசுத்தாவின் வல்லமையும் தேவதூருடைய வல்லமையும் அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப முக்கியங்க. ஒரு கணவன் மனைவியை போல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது எங்கேயுமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரே கோல், ரெண்டு பேருக்கும் ஒரே பிள்ளை, ஓம் பிள்ளை ஏன் பிள்ளை இல்லை, நம்ம பிள்ளை, நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்ம வாழ்க்கை. இல்லை எங்கே பாச நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கார் சர்ச்சைக்கே வரமாட்டேக்காரு. ஒரு நல்ல விசுவாச சகோதரியை பிடிங்க, நல்ல சகோதரியை பிடிங்கன்னு சொல்லலை, விசுவாச சகோதரியை பிடிங்க. நீ நான் அற்புதங்களை நம்பக்கூடிய சகோதரியில் விசுவாசிங்க. டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, எல்லாம் இசிஜி இஇஜி எல்லாம் ஜியும் பார்த்துட்டு அவர் கிடைச்ச அறிவின் அடிப்படையில் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவருடைய அறிவோடு ஒருமனப்படக்கூடாது. அவர் சுகமாகத்தான் விரும்புகிறார், விடுதலையாகத்தான் விரும்புகிறாரு. அதனால தான் நம்ம போகிறோம், அவங்களும் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அறிவின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் சொல்றதுனாலயோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுனாலயோ முடிவு வந்துடக்கூடாது. அவங்களோடு நெகட்டிவான காரியத்தோடு ஒன்னஸ் படக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பெரும்பாலும் நெகட்டிவான காரியத்தில் நம்ம நல்லா ஒன்னஸ் போடுவோம் தெரியுமா, பாசிட்டிவான காரியத்தில்
ஒரு மனமே வராது. அவரை மதிங்க, அவர் படித்த படிப்பை மதிங்க. ஆனால் உங்களோடு இணைந்து ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ட்ரீட்மெண்ட் நடக்குது, உங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எஸ்ஸுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளோடு போய் ஜெபம் பண்ணுங்க. நமக்கு எதிராக பிசாசு ஆயிரம் காரியங்களை தொடர்ந்து செயல்படுத்துகிறே இருக்கான். அப்போ எப்படி பேசணும், யார் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பேசுகிறேங்கிறத பார்க்கணும். முக்கியமான நேரத்தில் யாருடைய பேச்சு அந்த இடத்துல வரணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் உங்கள் வாழ்க்கையில் பேசணும், உங்களுடைய சூழ்நிலைகளை பேசணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருனாலும் பேசவிடக்கூடாது, எல்லார்ட்டும் போய்ட்டு எக்ஸ்ரே காமிக்கூடாது, எல்லாரும் டாக்டர்ஸ் கிடையாது, எல்லார்ட்டும் ரிப்போர்ட் காமிக்கூடாது. விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய ஆட்கள், விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்ககிட்ட பேசுங்க. சுகம் வேணுமா, விசுவாசிக்கிறீங்களா? நான் அவருக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவருடைய காயங்களை ஆற்றுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன் சொல்லியிருக்கிறார், இடுக்கம் திரும்பி வராதுன்னு சொல்லியிருக்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஃபைன், அற்புதம், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. உங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணக்கூடிய நூறு ஆளையும் பிடிங்க. அது வந்து போதுமானதற்கும் மிகவும் அதிகமாக இருக்கும்.